ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நான் யசோயனா. வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கான வீடியோ வந்து இலங்கையின் பிரபலமான பன் தான், அது சொசேஜ் பன் நான் செய்கிறேன். இன்றைக்கு விதவிதமான பன் இருக்கும். நான் இன்றைக்கு சொசேஜ் பன் செய்கிறேன். அதுக்கு ஓல் பர்பஸ் ஃப்ளோர் தேவைப்படும், இந்த வெள்ளமா ஈஸ்ட் தேவைப்படும், ஒரு அடித்த முட்டை, மெல்டட் உருக்கின பட்டர், மெல்லிய சூடான பால், உப்பு, ஒரு பிஞ்சளவு உப்பு தேவைப்படும், அப்புறம் சுகர், சீனி தேவைப்படும். நான் இதுக்கு 2 கப் அளவுக்கு இந்த வெள்ளமா எடுத்து நான் அதுக்கு மாவு எடுத்துட்டு இந்த நான் கை வச்சு பார்க்கும்போது நல்லா மெல்லிய சூடாக இருக்கணும், நல்லா ஹொட்டாகவும் இருக்கக்கூடாது, நல்ல ஆறவும் இருக்கக்கூடாது. அப்போ இந்த மெல்லிய பாலில் நான் அந்த ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் ஒரு ஈஸ்ட் எடுத்து, இப்போ நான் எடுத்த அளவுக்கு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஆணும். அப்போ அதில் மெதுவாக அப்படி கரைச்சி விட்டு அது சீனியும் வந்து சேர்த்து ஆட் பண்ணணும். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீனியும் வந்து ஈஸ்ட் வந்து சீனி இனிப்பில் தான் ஆக்டிவேட் ஆகும். அப்போ ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இந்த சீனியும் ஆட் பண்ணி ஒரு 10 நிமிஷத்துக்கிட்ட அல்லது ஒரு 6-7 நிமிஷத்தில் விட்டமெண்டா அது ஆக்டிவேட் ஆகிடும். அதங்கால வச்சுட்டு இப்போ இந்த மாவுக்குள்ளே நாங்கள் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கொள்வோம். இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கொள்கிறேன். இப்போ இந்த அடித்த முட்டையை சேர்த்துக்கொள்கிறேன். இப்போ இந்த உரிக்கின பட்டரை சேர்த்துக்கொள்கிறேன். மிக்ஸ் பண்ணி விட்டுக்கொள்ளணும். பாருங்க, இப்ப பாத்தீங்கன்னா தெரியும், இப்ப ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகிக்கொண்டிருக்குது. அது மேல கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு சேர்த்துக்கொள்கிறேன். இவ்வளோ பாலும் தேவைப்படாது, நான் எடுத்த அளவுக்கு இவ்வளோ பாலும் தேவைப்படாது. கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுக்கொள்ளணும். இது கொஞ்சம் இந்த பிசுபிசுப்பு தன்மையாக தான் இருக்கணும் பண்ணுக்கு. எப்போவுமே இந்த ரொட்டியோ சப்பாத்தி செய்கிற மாதிரி இருக்கக்கூடாது. நல்ல தண்ணி கொஞ்சம் பால் கொஞ்சம் கூட விட்டு இந்த ஒரு ஸ்டிக்கியாக தான் இருக்கணும் ரொட்டுற தன்மையாக. அப்போ தான் பன் சாஃப்டாக இருக்கும். இப்போ அதை கையால் அதில் இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்துட்டு கையால் இப்போ கையால் வந்து நல்லா நல்ல பதத்துக்கு குழச்சி எடுத்துக்கொள்ளணும். பாருங்க, நல்ல ஸ்டிக்கியாக தான் இருக்கணும் இப்படி ஒட்டுற தண்ணியாக. இப்போ அப்புறம் ஒரு சப்பாத்தி தட்டு அல்லது இப்படி ஒரு மெட்டை எடுத்துட்டு நல்ல கொஞ்சமாக கொஞ்சம் மா தூவிட்டு கையில் எண்ணெயும் பூசிட்டு அதை போட்டு நல்ல வடிவாக இழுத்து 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 நல்ல வடிவாக குழைச்சி பதத்துக்கு எடுத்துக்கொள்ளணும். நாங்கள் இப்படி செய்கிறதால அந்த பன் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். அதால் தான் இப்படி நல்ல வடிவாக இழுத்து நல்ல வடிவாக பிசைஞ்சு விடணும். இப்போ மாவு வந்து நல்ல பதத்துக்கு வந்துட்டுது.
இதை ஒரு காற்று போகாத மாதிரி நான் ஒரு துணியால் மூடி கொஞ்சம் எண்ணெய் பூசிட்டு அதுக்கு முதல் கொஞ்சம் எண்ணெய் பூசிட்டு அது காற்று போகாமல் மூக்கொண்டு மூடி விடுவோம் நல்லா டைட்டாக. நான் இப்போ அது துணி வச்சு அதுக்கு மேலே பிளேட்டு வைக்க போகிறேன். இப்போ பாருங்கள் அந்த இவ்வளோ பாலும் மிஞ்சிட்டுது. இப்போ தேவைப்படாது, இதை ஊற்றி விடலாம். இப்போ கூடமாண்டா இவ்வளோ தேவைப்படும். நான் 2 கப் தான் எடுத்துனான். அப்போ இப்போ இந்த குளிர்ன்றதால 3 ஹவர்ஸ் எடுத்தது. இந்த மா வந்து டபுள் சைஸ் ஆகணும், அப்போ தான் பன் எல்லாம் சாஃப்டாக இருக்கும். இந்த மா வந்து டபுள் சைஸ் ஆகாட்டி மா பதம் இந்த புளிக்கையில் அல்லது ஏதாவது பிழைச்சிட்டு தான் எடுத்தோம். இப்போ நல்ல டபுள் சைஸ் ஆகி இதை நான் வந்து ஒரு குட்டி குட்டி பீஸாக நல்லா வெட்டி வச்சுருக்கிறேன். இப்போ இந்த சப்பாத்தியில் அந்த உருட்டுற அந்த கட்டையால் கொஞ்சம் கொஞ்சமாக உருட்டி எடுத்துக்கொள்ளணும். எங்களுக்கு பிடிச்ச டிசைனில் இந்த பன் செய்கிறதுக்கு ஒரு விதமான டிசைனில் செய்யலாம். இந்த பன் நான் வந்து ஒரு 2-3 வடிவத்தில் செய்கிறேன். முதல் இப்படி இந்த சொசைஜை உள்ளுக்கு வச்சுட்டு இந்த மாதிரி செஞ்சு கொள்ளுங்க. இப்போ 2 கரையில் உள்ள அந்த தேவையில்லை எக்ஸ்ட்ராவாக உள்ள அந்த மாவை கொஞ்சம் வெட்டிட்டு இப்போ இந்த சொசேஜ் வந்து ஃபுல்லாக வெட்டக்கூடாது. இந்த சொசேஜ் வந்து அந்த அருவாசி அளவுக்கு வரைக்கும் எங்களுக்கு தெரியுந்தாலும் அப்படி வெட்டும்போது இந்த சொசேஜில் வெட்டுப்படும். ஆனால் அருவாசி அளவுக்கு வரைக்கும் ஃபுல்லாக வெட்டினோம்டா சரி வராது. ஒரு அருவாசி வரைக்கும் எங்களுக்கு வெட்டும்போது தெரியும் உணர்வம் அந்த அருவாசி அளவுக்கு வெட்டிட்டு இந்த மாதிரி செஞ்சு கொள்ளுங்க. பாருங்க இது இப்படி சுற்றும் போது நெருக்கமாக சுத்தலாம். நெருக்கமாக சுற்றினோம்னா பன் அந்த கொஞ்சம் இடைவெளி இருக்காது. சொசைஜ் அப்படி ஃபுல்லாக வந்து நல்ல பன் மாதிரி இருக்கும். நான் கொஞ்சம் இடைவெளி விட்டு சுற்றுறேன். நீட்டாக அந்த இடையில சொசைஜும் தெரிகிற மாதிரி இந்த எங்களுக்கு பிடிச்ச டிசைனில் நாங்கள் சுத்தலாம். நான் வந்து இடையில இந்த சொசைஜ் தெரிகிற மாதிரி சுற்றி இருக்கிறேன். இப்போ நெருக்கமாக சுற்றினோம்னா அதுவும் நல்ல வடிவாக இருக்கும். எங்களுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு கொள்ளலாம். இப்போ பாருங்கள் இதுக்கு மேலே வந்து எக் வாஷ் செய்கிறேன். ஒரு முட்டையை திருப்பி அடிச்சுட்டு அந்த முட்டையெல்லாம் அப்படி துவைச்செடுத்து இந்த பூசி விட்டோம்ட்டா சாஃப்டாக இருக்கும், காயாது. அதுக்கு எங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களுக்கு பிடிச்சா போடுங்க. நான் வந்து எள்ளு கொஞ்சம் வெள்ளி எள்ளு அதுக்கு மேலே கொஞ்சம் தூவி விடுறேன். பார்க்க வடிவாக இருக்கும். மற்ற எள்ளு நல்லது பண்ணுறதால அப்படி செய்கிறேன். இப்போ உங்களுக்கு கட்டாயம் வண்டியில் உங்களுக்கு தேவையில்லாட்டி எள்ளு போட விடலாம். இப்போ பாருங்கள் எல்லாமே செஞ்சுட்டேன். இப்போ அந்த ஓவனை ப்ரீஹீட் ஆக்கிட்டு நான் அந்த கேஸ் வந்து இந்த கேஸை வந்தேன். அப்போ நம்பர் 6 வச்சேன்னா எனக்கு ஒரு 20 நிமிஷம் படுத்தது. நீங்கள் உங்களுக்கு ஓவனை பொறுத்து முன்னும் பின்னமாகும், நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க. அடிக்கடி கொஞ்சம் இடக்கிடத்துல வந்து பார்த்துக்கேன்டா தெரியும். இது வரைக்கும் சரியான ஒரு பருவமாக இருந்துச்சு. கருகாமல் நல்ல பதத்துக்கு எடுத்துட்டேன். அதுக்கு பிறகு நல்ல இது இன்னும் கொஞ்சம் நல்ல ஷைனிங்காக இருக்கிறதுக்காக நான் கொஞ்சம் உரிக்கின பட்டரில் துவைச்சி திருப்பியும் இதில் பூசி விடுறேன். ஒரு கொஞ்சம் ஆறின அப்புறம் வந்து சாப்பிடுங்க, நல்ல சூப்பராக இருக்கும். இலங்கையில் வித்தியாசமான பண்ணுவலி இருக்குது. இனிப்பில் உரப்பில் இப்படி மீட்டு மீன் எல்லாம் இருக்கும். எல்லாம் செஞ்சு பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் பாய், டேக் கேர், ஸ்டே சேஃப்.